ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி புளியோதரை ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக வறுத்து எடுத்துருக்கேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து வறுத்துட்ருக்கேன் வெந்தியம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது வரைக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் சொன்னேன் இப்போ ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஜீரகமும் மிளகும் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்து ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம் இதில் இப்போ கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அது அப்படியே பொறிஞ்சதும் எடுத்து வச்சுக்கலாம் கடுகு சேர்த்தா கசக்கும்னு நினைக்க வேணாம் ஒன்றும் செய்யாது அதுதான் டேஸ்ட் கொடுக்கும் புளியோதரைக்கு இந்த பேனில் தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு சுருக்கி மிளகாவும் நாலு நார்மல் மிளகாவும் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன் கடலக்காய் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அதை லைட்டாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இருந்த வறுத்து வச்சதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் இதில் இப்போ வறுத்து வச்ச கடலையை தோலில் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து பொறிஞ்சதும் காஞ்ச மிளகா ஒரு மூணு நாள் கிள்ளி போட்டுட்டு கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக நறுக்குன்னு அதை சேர்த்துக்கலாம் இப்போ சோறு வடித்து வச்சாச்சு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு வச்சுருக்கணும் அதை கரைச்சு அதோடய தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் ஊற வச்ச புளியை கரைச்சு அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் மசாலா பாருங்கள் இப்போ இது நல்லா கொதிக்கும் போது நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலா மீதி இருக்கிறத நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் வீக் வரைக்கும் இதில் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணும் அப்போ அந்த மசாலா குக்காகிருக்கும் இப்போ இந்த ரெடியான ரைஸில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டு கலந்து வச்சுக்கலாம் இந்த பேஸ்ட் ரெடியானதும் அதை எடுத்து அந்த ரைஸோடு சேர்த்து கலந்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அந்த ரைஸ் அதில் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்